பல்வேறு கருத்து வழியாக அவர் கற்றுத்தந்தார் என்று புரிந்து கொள்வதுதான் இந்த திருமறை எனவே அதில் நீங்கள் நம்னா நாங்களும் ஒரு சில எழுத்தாளர்களுடைய பவுல் போன்றவருடைய கூடுதல் இடைச்சருகைகள் கூடுதல் கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அதில் வெளிப்பட்டு இருக்கிற கடவுள் தன்மை அதில் கடவுள் தன்மையோடு செயல்பட்ட இயேசுவினுடைய செயல்பாடுகளில் எந்த அப்பளுக்கும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் எங்களுடைய நண்பர் சொன்னது போல சொன்னார் இயேசுவை நாங்கள் உயிரினும் மேலாக கருதுகிறோம் இயேசுடைய வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் வந்திருக்காது சத்தியமாக வரவில்லை இயேசு எப்பொழுதும் தூஷணமான வார்த்தைகளை பயன்படுத்தலை ஏன் என்று சொன்னால் வேசுயின் பிள்ளைகளே அப்படின் இருக்கும் இன்னொன்று தமிழில் சொல்லப்போனால் விவசார சந்ததிகளே அப்படின்னு இருக்கும் அப்ப இது போன்ற வார்த்தைகளை கடவுள் இயேசு தான் சுயமாக பயன்படுத்துகிறார என்று சொன்னால் அப்படி அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களிடத்தில் பல டிவிஷன் இருக்குது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை பொறுத்த வெறும் பியூர் ரேஸ்ங்கிறது யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவனோடு இருக்கிற சம்மாரியர்கள் இருக்கிறார்கள் கலிலேயர் இருக்கிறார்கள் அங்க இருக்கிற புறையின மக்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் பெண்களை அனுமதிப்பதே கிடையாது எரிசிலை மாலயத்துக்கு வழிபாட்டுக்குள்ள அப்பேற்பட்ட பல்வேறு விதமான தீய சிந்தனையோடு இருக்கின்ற யூதர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது நாங்கள் தான் பியூரு நாங்கள் தான் யூதர் அப்படிங்கிற சொல்லியிருக்கும்போது தான் அவன் சொல்ற மற்றவர்களை பார்த்து எல்லாம் இழிவானவர்கள் கேவலமானவர்கள் விரியம்பாமின் குட்டிகள் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை தான் ஏசு அவர்கள் என்ன வார்த்தையை சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்களோ எந்த நிலைப்பாடிலிருந்து தங்களை பியூர்னு சொல்லிக்கிறாங்களோ அந்த தன்மை தப்பானது கொள்கை தப்பானது என்பதை அவர்கள் வார்த்தையின் வழியாகவே அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அதுதான் எங்களுடைய புரிதலாக ஒரு இன்டர்பிரேஷனாக நாங்கள் பார்க்குறமே தவிர இயேசு சுயமாக ஒரு அவர் தோழர் சொன்ன போல சமூகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அறிமுகப்படுத்தினார் வார்த்தையிலிருந்து அறிமுகப்படுத்தினார் சொன்னார் அப்படின்ட்டுல இன்னொன்று இது நான் ஏற்கனவே சொன்னது குறிப்பிட்டது போல தான் இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வழியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அவர்கள் புரிந்து கொண்ட ஆன்மீகத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட திருமறை அதன் வழியாக பார்க்கிற கடவுளைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதில் ஏற்க ஏறக்குரிய ஒரு சில விஷயங்கள் அப்படி முரண்பாடுகளாக வரலாம் ஏனென்று சொன்னால் இது நான் சொன்னபோது ஒரு நீண்ட வரலாறு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகால வரலாறு அதில் மக்களுடைய வாழ்க்கை பாரம்பரியம் பழக்க வழக்கம் கலாச்சாரத்திற்கும் ஏற்றாறு போல இது மாறி மாறி சில சில விஷயங்கள் வந்திருக்கிறது அதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம் எனவே இந்த விஷயங்களை ஒற்று பார்த்து போர்க்கும் பொழுது நீங்களும் அந்த கடவுள் தன்மை கடவுள் என்பவர் எந்த வகையிலும் அவர் இழிவானவர் அல்ல அவர் எல்லா பரம்பொருளும் பெற்றவர் அவருக்கு எந்த அழிவும் கிடையாதுங்கிறதை நாங்கள் விசுவ எனக்கு நம்புகிறோம் அவருடைய அவர் அவர் அந்த கடவுள் எப்படி மனுக்குளத்தோடு இணைந்து செயல்பட்டார் மனுக்குளத்திற்கு எப்படி காட்சி அளித்தார் எப்படி இருந்தார் என்பதை இயேசு வழியாக காக்குறோம் இந்த இயேசுவும் என்ன பண்ணார்னா ஒரு சூப்பர் மேஜிக் பவருடைய ஒரு மனிதனாக மாயாஜாலவாதியாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் உடைபடுகிற மக்களுக்கு உடைபடுகிற ஆண்டவராக

பரதியில் இருப்பான் இப்ப இடது கல்வன் என்ன சொல்றான் இல்லை ஒரு பக்கம் கல்வன் ஒன்று கேளனம் பண்ணுறான் நீ உண்மையிலே ஆண்டவராக இருந்து எங்களை மீட்டுக்கொள்ளு சொல்லி இன்னொருத்த சொல்லுவான் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளு சொல்லுவோம் அப்போ சொல்லுவார் நான் மேசியா நான் இறை தூதுவன் என்பதை ஒருவன் ஏளனம் செய்கிறான் ஒருவன் புரிந்து கொண்டான் எனவே அவனுக்கு கிடைக்காத ஒரு வரம் உனக்கு கிடைக்கிறது இன்று நீ என்னோடு பரலோகத்தில் இருப்பாய் அப்போ நான் கடவுளுடைய செயல்பாடு எப்பொழுதுமே கடவுள் தன்மை தோல்வியில் முடிந்து போகக்கூடாது இந்த உலக தீமைகள் அவரை மரணத்துக்கு கொண்டு போனாலும் தோல்வியில் அழிந்து போகக்கூடாது மீண்டும் அது உயிர் பெறும் என்கிற ஒரு நம்பிக்கையை கற்றுத்தருவதுதான் கிறிஸ்துவின் இயேசுவின் வாழ்க்கையில் செயல்பட்ட அந்த ஒரு பண்பு எனவே அதே போலதான் பல பல விஷயங்களை நம்ம குறிப்பிடலாம் இயேசு அந்த மக்களுடைய வாழ்க்கையோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுடைய வாழ்க்கையோடு தன்னை ஒன்றுபடுத்திக் கொண்டு அவர்கள் வழியாகவே அவர்களுக்கு நீதி போதங்களை கற்றுத்தருவதற்காகத்தான் அத்திமரத்தை பார்க்கிறார் விபச்சாரின் சந்தைகளும் சொல்றார் இன்னொன்று தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கு பகை உண்டு பண்ணுவேன்னா அவன் என்ன பண்ணுறான் அவனுக்குள்ள ஒரு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை வண்டான் இன்னைக்கு நான் என்ன என் மனைவி என் பிள்ளை கூட்டு நான் கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்கிறேன் ஏசு ஏசு சொல்றேன் நான் சிலுவில மறக்க தயாரா இன்னைக்கு நான் என்ன யாராச்சும் குத்தம் வந்தாங்க பிடிச்சிக்கு ஓடி ஓடித்தான் போகணும் நினைச்சு ஏசுக்கான மறிப்பில் சொல்லுவோம்னா இப்போ இயேசுவின் பிள்ளைகள் என்று கடவுளடி மக்கள் என்று விசுவாசத்தை கடைப்பிடிக்கிறோன்னு நீங்கள் சொல்லிக் கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வர்ற வழி செலுத்துற காணிக்கை கொடுக்குற ஆனால் என்ன செய்து கொண்டு உன் அடுத்தவனுக்கு ஏற்படுகிற துன்பத்தை பத்தியோ மற்றவர்கள் கடினப்படுகிறதை பற்றியோ மற்றவர்கள் வேதனைப்படுகிறத பற்றி கண்டுக்காம நீயும் புள்ள குட்டியவே பார்த்துன்னே இருக்கிறியே அப்போ ஒருவேளை நீ இதை பார்த்துக்கினே இருந்து இந்த மாதிரி சமூகம் அழிந்து போவதை நீ கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த அழிவு நாளைக்கு உன்னிடத்திலும் வருவது உன் குடும்பம் உறைந்து போகும் எனவே அழிவு வேறொரு இடத்துல துவங்குகிறபோலே அதை தடுத்து நிறுத்துவதற்காக நீ முடனே செயல்பட வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காகத்தான் இயேசு அந்த காரத்தை சொல்லுகிறார் எனவே அந்த புரிதல் எங்களுக்கு மிக அழுத்தமாக இருக்கிறது மிக அற்புதமான விவாதங்கள் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்திற்கு தேவை ஏனென்று சொன்னால் மூட நம்பிக்கையும் பழமைவாதமும் அடிப்படை வர கரு கருத்தும் மத வெறியும் தலை துவங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சமயத்தை குறித்து சமயத்தினுடைய கருத்துக்களை குறித்து அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக மிக அலசி ஆராய்ந்து ஒரு பரஸ்பர உறவையும் கருத்தொற்றுமையும் தேடுவது காலத்தின் தேவை ஏனென்று சொன்னால் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆதியும் இல்லை அந்தமில்லை இந்த இந்து மதம் எப்படி தொடங்குச்சுனே தெரியாதுன்னு சொல்கிறான் இந்த கோயிலை கோயில் கட்டினது எப்படின்னு கேட்டால் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூதங்க கட்டிச்சுன்னு பயப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் உடன்படாத விஷயம் முட்டாளத்தனத்துடைய உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில் இது போன்ற அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சமய ரீதியான தர்க்கம் என்பதோ அழகாக நானும் கூட விவாதம் விவாதம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சில சொன்னாங்க கலந்துரையாடல் நிகழ்வு அற்புதமான வார்த்தை இன்னைக்கு யாருமே இது ஒரு டிபேட்டுன்னு தான் சொல்கிறான் விவாதம் சொல்கிறான் கருத்து இது சொல்கிறான் போர்னு சொல்லலாம் ஆனால் கலந்துரையாடல் கருத்து பரிமாறுகிற பொழுது புதிய சிந்தனைகள் உருவாகும் எனவே அற்புதமாக இந்த அமர்வு இருந்தது எனவே அந்த தொடர்ச்சியாக நாம் சிந்திப்பதற்கான தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு தளம் நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சில செய்திகளோடு சொல்லி முடிச்சலாம் நினைக்கிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சொன்னதிலிருந்து ஒரு ரெண்டு மூன்று விஷயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு நம்ம நம்மளுடைய இந்த ஆரோக்கியமான ஒரு இதை வந்து முடி இது பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஒரு சந்தேகத்தை கேள்வியாகவும் எழுப்பியிருந்தாங்க அதாவது வந்து இறைவன் மனிதர்களோடு ஊடுருவி மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து அவர் வந்து தன்னுடைய செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கலாமே சொல்லியிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு கேள்வியாக இருந்தது ஆனா இதுக்கு இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பயிர் சொல்லியிருக்கீங்க பற்றி நல்வழிப்படுத்துவதற்கு இருந்து தான் ஆட்கள் வரணும் இறைவன் வந்து இறங்கி வந்து வர வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை காரணம் என்னன்னா இறைவன் என்பவன் ஒரு மிக உயர்ந்த இடத்துல கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒருவன் அப்படி ஆற்றல் பெற்ற ஒரு சூப்பர் பவர் ஒரு விஷயத்தை விலங்கு வைப்பதற்காக அவரே அத்தகைய மனுஷனாக மாறினாருன்றது எப்படி இருக்குன்னா இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து ஆடை மேய்க்கிறீங்கன்னு வைங்க ஆடை மேய்ப்பதற்கு உண்டான வழிகளை நீங்கள் சரியாக செய்யணுமா நீங்களே ஆடாக மாறி இன்னொரு ஆடுகிட்ட போய் நீ இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் அது எந்த அளவிற்கு ஒரு கேலிக்குரியதாக ஆகுமோ அந்த மாதிரி தான் இறைவன் வந்து மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு மனிதனை வைத்து தான் உங்களுக்கு இதை காட்ட முடியும் மேய்ப்பதற்கு நானும் ஆடாக மாற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் ஆட்டு ஆடுகளினுடைய அனைத்து குணநலன்களும் ஒரு ஆட்டுக்கு என்ன பிடிக்கும் ஒரு ஆட்டுக்கு என்ன தெரியும் அது என்ன பிள்ளை சாப்பிடும் என்ன தண்ணி குடிக்கும் எங்க ஓடும் ஓடியாருங்கிற அனைத்து விதமான பண்பு நலனையும் அவர்களோடு இணைந்து இணைந்து இருக்கிற பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும் ஓகே சார் ஓகே அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஆடு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யும் அது எதுக்கு பிடி எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றத ஆட்டோட பழகினா தான் தெரிய முடியும்னு நினைப்பது தவறுங்கயா காரணம் என்னென்னா சொல்ல போகிறது யார் கடவுள் கடவுளுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கும் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் பைபிள் சொல்லக்கூடிய வாத வார்த்தையின் பிரகாரம் நீ வந்து உன்னுடைய இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் முடிஞ்சு உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது கடவுள் என்பவன் வந்து முக்காலமும் அடைந்த அறிந்தவனாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் அப்போதான் அவன் கடவுள் அப்படி இல்லாமல் ஒருவனுக்கு என்ன தேவை என்பது கூட தெரியாம ஒரு ஒரு கடவுளாக இருக்க முடியுமா அதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுது அப்ப வந்து ஒரு ஆட்டை நல்வழிப்படுத்துவதற்கு அந்த ஆட்டினுடைய விஷயங்கள் எல்லாம் அறிய வேண்டும் அப்படின்னா ஆட்டோட ஆட்டா இணைந்தால் தான் முடியுமா படைச்சவனுக்கு முன் எல்லாமே தெரியுமே அந்த ஆட்டை படைக்க போறதுக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது இது என்ன செய்யும் எது என்ன செய்யாதுன்னு அதனால தான் இறைவன் இறைவன் வந்து மனிதர்களை தூதுவர்களாக அனுப்புகின்றான் அப்படி அனுப்பும் பொழுது அந்த மக்கள் என்ன வச்சாங்க வாதம் அப்படின்னா ஒரு வானவரை அனுப்பியிருக்க கூடாதா வானவர் அனுப்புனா வானவரத வச்சே வந்து நம்ம விளங்கியிருப்போமே இது இறைவனுடைய தூதர் தான் என்று சொல்லி வாதம் வகிக்கின்றார்கள் அதுக்கு திருமணம் என்ன பதில் சொல்லுதுன்னா மனுஷனுக்கு அனுப்புறது மனுஷனா தான் அனுப்ப முடியும் வானவர் வந்து சாப்பிடுவாரா அவருக்கு எந்த தேவையும் தேவைப்படாது அப்படின்பொழுது அவர் வந்து சாப்பிடாம ம மனைவி மக்கள் தேவையில்லாமல் இருந்தார்னா அவர் எப்படி மனிதனுக்கு நேர் வழி காட்ட முடியும் மனிதனுக்கு வழிகாட்ட முடியாது அப்போ மனிதன் வந்து எப்படி இருக்கின்றாலும் அந்த மாதிரி தான் காட்டணும் என்ற அடிப்படையில் தான் மனிதனை தூதுவராக இறைவன் தேர்ந்தெடுத்தார் அப்போ இறைவன் வந்து மனித உருவில வருவதே அவனுக்குடைய கே அவனுடைய கண்ணியத்தை குலைப்பதாக அமையும் அப்படி ம வந்து வந்ததாக நினைக்கிறதுனால தானே கடவுள் வந்து அழுதாரு கடவுளுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது கடவுள் ஓடி ஒழிந்தாருன்னு வந்து விட்டதா இல்லையா அப்போ இது எப்படி கடவுள் ஆக முடியும்னு கேள்வி வருதா இல்லையா அப்போ இந்த இயேசுவினுடைய விஷயத்தை வறுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கு இருக்குது இதுவனுடைய கண்ணியத்தை குலைப்பதாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் வேறுபடுத்துனீங்க அதாவது வந்து இந்த கிறிஸ்தவ மதம் என்பது யூதர்கள் மத்தியில் அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை பற்றிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் குரான் வந்து உலகளாவிய அளவில் உள்ள விஷயத்தை பேசுது உலக மக்கள் அனைவருக்கும் பேசுதுன்னு அது சரியான ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து இறைவன் மக்களை அழைக்கும் பொழுதே முஸ்லீம்களை நான் அழைக்கலை யா ஐயு ஹன்னாஸ் இன்னா ஹலக்கு நாக்கும் இன்னு சக்கரையும் சா ஓ மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் இப்படிதான் இறைவன் அழைக்கின்றார் பொழுது உலக மக்கள் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்த ஒரே குலம் தான் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுது அப்போ அதே நேரத்தில் சில பிரிவுகள் இருக்குது அது என்ன வஜக்கும் அலி ஆரஃபு உங்கள வந்து பல கிளைகளாகவும் கோத்தனாகவும் இருக்கிறீங்க அது எதுக்குன்னா உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்காக இன்னும் நாள் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பேர் வச்சிருக்கீங்க நீல்சன்னு பேர் வச்சிருக்கீங்க நான் இப்ராஹிம்னு பேர் வச்சிருக்கிறேன் கலில் பேர் வச்சிருக்காருன்னா இது எப்படி வந்து ஒரு பேர் என்பது அடையாளப்படுத்துவதற்கு அமைகின்றதோ அந்த மாதிரி குளங்கள் கோத்திரங்கள் என்பது அடையாளப்படுத்துவதற்காகத்தானே ஒழிய இவர் இஸ்ரவேலர் இவர் வந்து இந்த ஆளு இவர் இன்ன குளத்தை சேர்ந்தவர் இவர் கானானிய தேசத்து பெண்மணி என்று விளங்க அறியப்படுத்துவது அறிந்து தான் ஐடென்டிபிகேஷன் பண்ணுவதற்காகத்தான் இந்த குளம் கோத்திரமே ஒழிய இதை விட்டு விட்டு நான் நான் வந்து இஸ்ரவேல ஆட்டுக்காக வந்திருக்கிறேன் நீ வந்து காணானிய தேசத்து நாயேன்னு சொல்லி இப்படி இழிவுபடுத்த மாட்டார் இறைவன் அப்படின்றதான் எங்களுடைய நன் நம்பிக்கை இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்து காக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா இறைவனை அதிகம் அஞ்சுபவரே உங்களில் சிறந்தவர் நவீன நாயன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கருப்பர் வெள்ளையர் முரண்பாடு இந்த வித்தியாசம் கிடையாது நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் கிடையாது மொழியால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் கிடையாது இறைவனை அஞ்சக்கூடியவன் தான் சிறந்தவன் இறைவன் முன்னாடி என்று இந்த குளம் கோத்திரங்களை எல்லாம் இஸ்லாம் வந்து அடித்து நொறுக்குகின்றது கூடுதலாக அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் வந்து அனைத்து விஷயங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது டோட்டலாக வந்து அனைத்து பொருள் இப்போ நீங்கள் சொத்து எப்படி பிரிக்கணும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய விஷயமா காரணம் என்னென்னா உலக மக்கள் அனைவருக்கும் இது நேர்வழி காட்டியாக இருக்கிறதுனால இப்படி வருதுன்னு நாங்கள் நம்புறோம் இறைவனிடத்தில் இருந்து இது வருது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி சௌர் அவர்கள் இன்னொரு ஒரு செய்தியை சொன்னீங்க அதாவது வந்து சில விஷயங்கள் இருந்தது அதில் வந்து பவுல் வந்து இடைச்செருகள் பண்ணிவிட்டார் அப்படின்றத நீங்கள் ஒப்புக்கொண்டு சில வாசகங்கள் சொன்னீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் சொன்னதில் ஓரளவு ஓரளவுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் இடைச்செருகள் என்பதை பண்ணார் அப்படின்றத காட்டினும் இயேசு என்ன கடவுள் கொள்கையை சொல்ல வந்தாரோ அந்த கடவுள் கொளையை மாற்றிவிட்டார் என்பது தான் இடைச்செருகள் நாங்கள் சொல்கிறோம் இறைவனை மட்டுமே வழங்க வேண்டும் என்பதுதான் தான் இயேசு சொன்ன கோட்பாடு அதை இவர் எப்படி மாத்துறாருன்னா உங்களுடைய ரத் அவருடைய பணி மூலமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார் அவர் கடவுளாக ஆகிவிட்டார் என்று சொல்லி பவுல் தான் இது இடைச்சர்கள் நாங்கள் நம்புகிறோங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த நாங்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் அந்த பைபிளில் உள்ள விஷயங்கள்லேருந்து எடுத்து மேற்கோள் காட்டி தான் இதை நாங்கள் வைக்கிறோம் அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை வந்து இழிவுபடுத்தினாங்க அதெல்லாம் சரி தான் இயேசு வந்து மனித மனித வடிவில் கடவுள் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட செய்திகள் பார்க்குறோம் ஆனால் பைபிளை நீங்கள் படித்தீங்கன்னா சொல்லணும்னு கோச்சுக்கிற கூடாது பெண்களை இழிவுபடுத்துவது போன்று கடவுள் இட்ட கட்டளைகள் நிறைய இருக்கின்றது அதாவது வந்து ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அவ தொட்ட திருத்திட்டு தொட்டவனை தொட்ட இப்படி வந்து பெண்களை இழிவுபடுத்துவது